ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலா தயிர் சாதம் சாப்பிடுறவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாங்காய் கூட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஏன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறோன்னா, கடையில் வாங்குகிற மாங்காய் ஊறுகாயோ மற்றதெல்லாம் எவ்வளோ உப்பு சேர்ப்பாங்கன்னு தெரியாது, அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருகப்பில்லை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கி முடிச்சுட்டு நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருக்க, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்களே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காயை சிறுசாக வேணுனாலும் பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கிறோம். அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது கூட மிளகாய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு, அப்புறம் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எல்லா சைடும் கலக்கிறபடி நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறணும். ஸோ ஹீட் பண்ணி இந்த கலவை வற்றி முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தேவையான அந்த மாங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடும். இப்போது நம்ம தயிர் சாதம் எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் போல் கடுகு நம்ம போட்டுக்கிறணும். அதில் கடுகை போட்டு கொஞ்ச நேரம் கடுகு ஹீட் ஆகவுமே இதுலையும் நம்ம கருகப்பில் சேர்த்துக்கிறோம். கருகப்பில் சேர்த்துக்கிட்டு அதையும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீட் பண்ணணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு மிளகாய், இதையும் மிளகாய் வந்து ரெண்டாக பிளந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்றதுக்கு இப்படி நீங்கள் ஆட் பண்ணி சுவையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம தயிர் கலக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தயிரை பாருங்கள், இது கட்டியான தயிராக இருக்கும். ஸோ அந்த தயிர் எடுத்து நம்ம கொஞ்சம் கலந்துக்கிறோம். கலந்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி விடுறோம். ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாச்சுன்னா சாதம் வந்து நல்லா இருக்காது. இப்போது இதோட முடிக்கிறதா இருந்தால் முடிச்சுக்கலாம், இல்லை பால் சில பேருக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கலாம். எனக்கு பால் பிடிக்கும், அதனால பால் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு எல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சாதத்தை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சாதத்தை ஆட் பண்ணி இப்போ அடுப்பு அமத்திடுங்க, ஏன்னா அடுப்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா தயிர் வந்து திரையிற மாதிரியான, பாலும் தயிரும் சேர்ந்து திரையிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடும். அதனால அடுப்பு அமர்த்திட்டு இருக்கிற சூட்லேயே நீங்கள் சாதத்தை போட்டு நீங்கள் அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட விட உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கும். எல்லா சாதமும் நல்லா வந்து அந்த தயிர் பாலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாதம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போது ரெடியான தயிர் சாதத்தை, அதாவது தாளித்த தயிர் சாதத்தை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஆளுக்கு தேவையான சாதம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி காராபூந்தி சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு விஷயம். ஸோ அந்த காராபூந்தியை வந்து தேவையான அளவு மேலே தூவி விடுறோம். ஸோ மேலே மட்டும் தூவி விட்டால் போதும், உள்ளுக்குள்ளெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எடுத்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அது அட்ஜஸ்ட் ஆகி போய்க்கிறோம். ஸோ நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் வந்து காராபூந்தியும் வரும், தயிர் சாதமும் நம்ம சேர்ந்தே சாப்பிட்லாம். இது வந்து வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட்லேருந்து பழைய தயிர் சாதத்துக்கு திரும்ப வரமாட்டாங்கன்னு ஷேராக சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இது இருக்கும். இது கூட கொத்தமல்லி தலை மேலே தூவிக்குங்க. ஏன்னா கொத்தமல்லி சேரும்போது அது இன்னுமே வந்து, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கொத்தமல்லி வந்து மேலே போடுறாங்க அது டேஸ்ட்டுக்காக. அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, சத்தும் இருக்குது, அது கூட வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாவ் இந்த பாருங்க, அருமையான காராபூந்தி தயிர் சாதம் இப்போ நம்ம கையில் இருக்குது. இது வந்து இந்த சண்டே வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாக தயிர் சாதம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் இந்த கொத்தமல்லி தலையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடில் வந்து மாங்காய் ஊறுகாய் நம்மளே ரெடி பண்ணுறது வீட்டில். ஸோ ரெண்டுமே வந்து அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதம் பிரியர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிர சாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, தாளிச்சு இந்த காராபூந்தியை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு, நீங்களும் பாருங்க. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. நார்மல் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க
வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு தனி நபரால் கூட இதை வந்து ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். முக்கியமாக இருக்குது தயிர் அப்புறம் பால் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, யாருக்குனாலுமே வந்து இந்த சாதம் வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும், இப்போ காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி வச்சு சாப்பிட்றவங்கன்னா காரா பூந்தியை லாஸ்ட்டு வந்து கலந்துக்கோங்க. கலந்து சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் சாப்பாடாக வந்து இந்த காரா பூந்தி தயிர் சாதத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வயிறு ஃபுல்லானதோட நல்லா தெம்பு கிடைக்கும் உடலுக்கு. தயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு, அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருக்கேங்க செம்ம சூப்பராக இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து இந்த சாதத்தோட டேஸ்ட்டை பற்றி உங்கள் ரிவ்யூவை எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பண்ணிக்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.